ஹெல்த்துக்கு சூப்பரான கருவேப்பிலை ஜூஸ் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாங்க. தேவையான அளவு கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக, அதாவது பீஸ் பீஸாக வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா வந்து தண்ணியில் கழுவிக்கணும். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன பூச்சிகளோட அந்த முட்டைகள் வந்து கருவேப்பிலையோட பின்னாடி அந்த இலைகளில் இருக்கும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஈர்த்துருங்க. ஈர்த்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எசன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ தேவையான தண்ணி அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ண அந்த கருவேப்பிலையை அந்த பவுலில் மாற்றி போட்டுக்கோங்க. இப்படி தண்ணியும் கருவேப்பிலையும் சேர்த்து மொத்தமாக வந்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு பியூரான கருவேப்பிலை ஜூஸ் வந்து கிடைக்குங்க. இதில் வந்து நம்ம தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கருவேப்பிலையோட அந்த எசன்ஸ் அளவு வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து மாதவிடாய் ஏற்படக்கூடிய காலங்களில் பெண்கள் குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அயன் கண்டென்ட் உடம்புல ஏற்படுறது வந்து குறையிறது, கம்மியாகிறது தடுக்கலாம். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் வந்து இதை குடிக்கலாங்க. காலையில் வெறு வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கிடைக்கும். சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே வந்து இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெமெடியாகவும் இருக்கும். அதே மாதிரி கண் பார்வை, அப்புறம் உடம்புல வந்து இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமெடியாக இருக்கும். ஃபைனலாக ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நம்ம எடுத்து குடிச்சிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஜூஸ் இது. காலையில் நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹெல்த் பெனிஃபிட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்வான ஒரு வேண்டுகோள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸான ஜூஸை வந்து நம்ம சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஏன்னா டீ காஃபியில் நம்ம இப்போ வந்து ஒயிட் சுகர் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பொதுவாக ஒயிட் சுகர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது, ஸ்லோ பாய்சனாகவும் கருதப்படுது. இன்றைய காலகட்டங்களில் 2 வயசு குழந்தைகளுக்கு கூட வந்து சுகர் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைகளுக்கு, அதாவது அடுத்த தலைமுறையினருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி.